அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது எதிர்வரும் ஐபிஎல் 2023 ஆண்டு சுற்றுப்பட்டிகளுக்காக களமிறங்கிக் கொள்ளப் போகின்ற டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினர். தாங்கள் அமைத்துக் கொள்ளப் போகின்ற பிளேயிங் கிளப்பிலே எந்தெந்த 4 வெளிநாட்டு வீரர்களுக்கு வாய்ப்பினை வழங்கிக் கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பாகவே நாம் இன்றைய வீடியோவில் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் வெளிநாட்டு துடுப்பாட்ட வீரர்கள் என்கின்ற அடிப்படையில் டேவிட் போனர், ரீலே ரூசோ, பிலிப் சால்ட் ஆகிய 3 வீரர்களும், அதே போன்று வெளிநாட்டு சகலதுறை வீரர்கள் என்கின்ற அடிப்படையில் மிச்சல் மாஸ் மற்றும் ரோபன் பவல் ஆகிய 2 வீரர்களும், அதே போன்று வெளிநாட்டு பேகப்பந்து வீச்சாளர்கள் என்கின்ற அடிப்படையில் அன்ரிக் நோஜோ, முஸ்டாபிஸ் ரஹ்மான், லுங்கி இங்கிடி ஆகிய 3 வீரர்களும் காணப்படுகிறார்கள். எனவே இந்த 8 வீரர்களிலிருந்து எந்த 4 வீரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது என நாம் ஆய்வு செய்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த இடத்திலும் அவர்களுடைய அணியின் தலைவரான ரிஷப் பண்டவர்கள் உடல் உபாதை விட்டு இந்த ஐபிஎல் 2023 ஆண்டு சுற்றுப்பட்டிகளிலிருந்து விலகியிருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தினை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த டெல்லி கேபிட்டல்ஸ் அணியிலே குழாமிலே காணப்படுகின்ற விக்கெட் காப்பு செய்யக்கூடிய வீரர்கள் என்கிற அடிப்படையில் ரிஷப் பண்ட் மற்றும் இந்த பிலிப் சால்ட் ஆகிய 2 வீரர்கள் மட்டுமே காணப்படுகிறார்கள். இதன் காரணமாக இந்த ரிஷப் பண்ட் அவர்கள் இந்த ஐபிஎல் சுற்றுப்பட்டிகளிலிருந்து விலகியிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் பிலிப் சால்ட் அவர்களை அவர்களுடைய பிளேயிங் கிளப்பிலே உட்படுத்த வேண்டிய ஒரு தேவை காணப்படுகிறது. எனவே இந்த டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினர் அமைத்துக் கொள்ளப் போகின்ற இங்கிலாந்து மிக முக்கியமான ஒரு வீரராக இந்த பிலிப் சால்ட் அவர்கள் 100 வீதம் இடம்பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது. அவரோடு இணைந்தவாறு பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் டேவிட் போனர் அவர்கள் அவர்களுடைய தொடக்க வீரராக 100 வீதம் களமிறங்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்பட்டது. இதன் அடிப்படையில் அவர்களுடைய குழாமிலே டேவிட் போனர், ரிலே ரூசோ, பிலிப் சால்ட் ஆகிய 3 வீரர்களிலிருந்து டேவிட் போனர் மற்றும் பிலிப் சால்ட் ஆகிய 2 வீரர்களுக்கு அந்த வாய்ப்பினை வழங்கிக் கொள்வார்கள். அதனோடு இணைந்தவாறு வெளிநாட்டு சகலதுறை வீரர்கள் என்கின்ற அடிப்படையில் மிச்சல் மாஸ், ரோபன் பவல் போன்ற வீரர்கள் காணப்பட்டாலும் இந்த டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினர் அமைத்துக் கொள்ளப் பிளேயிங் கிளப்பிலே 5 இலக்க வீரராக களமிறங்கி துடுப்படுத்தக்கூடிய ஒரு வெளிநாட்டு சகலதுறை வீரருக்கு தான் இடம் ஒன்று காணப்படுவதன் காரணமாக ரோபன் பவல் அவர்கள் சமீபகால பருவர்களில் மிகச்சிறந்த முறையில் இருப்பதன் காரணமாக அவருக்கு அந்த வாய்ப்புகள் 100 வீதம் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது. அதனை அடுத்து அவர்களிடம் காணப்படுகின்ற அன்ரிக் நோஜோ, முஸ்டாபிஸ் ரஹ்மான், லுங்கி இங்கிடி ஆகிய 3 வெளிநாட்டு பேகப்பந்து வீச்சாளர்களிலிருந்து ஒரு வீரருக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும். அதற்கமைய அன்ரிக் நோஜோ அவர்களுக்கு தான் அந்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுது. இதற்கமைய பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் பிலிப் சால்ட், டேவிட் போனர், ரோபன் பவல் மற்றும் அன்ரிக் நோஜோ ஆகிய 4 வீரர்களுக்கும் அவர்களுடைய பிளேயிங்களிலேயே தொடர்ச்சியாக வாய்ப்பினை வழங்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் தான் காணப்படுகிறது என்பது எனக்கு கிடைக்கப்பெற்ற தகவலாகவும் எனது ஆய்வாகவும் காணப்படுகிறது. உங்களுடைய கணிப்புகள் என்ன என்பது தொடர்பான தகவல்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றபடி வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.